இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 17/3/2021 புதன்கிழமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 24. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு அருளும் வார்த்தைகள் நிலை வாழ்வுக்குரியவை. அவ்வார்த்தைகளை கேட்டு அவரின் தந்தையை மதிப்போர் தண்டனை தீர்ப்புக்கும் உள்ளாக மாட்டார்கள் என சாவை கடந்து வாழ்வுக்கு வருவதாகவும் சொல்கிறார். தன்னை அனுப்பிய தந்தையை இயேசு மாட்சிப்படுத்துகிறார். இவ்வுலகிற்கு தன் தந்தையாய் இயேசு மானிட மகனாய் இவ்வுலகிற்கு வந்தார். இறை தந்தையின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இறையரசு பணியை நிறுவ வந்தார், நிறுவினார். இன்றும் இப்பணி தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஏசாயா 49:10 கூட அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம், தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகாமல் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்தவர்களுக்கு பசியோ தாகமோ கிடையாது, வெயிலோ வெப்பமோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் கரணை காட்டுபவர்தான் அவர்களை நடத்தி செல்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்ட பொன் வார்த்தைகள், வாழ்வின் ஊற்றுக்குரிய வார்த்தைகள், அல்ல அல்ல குறையாத பொக்கிஷமான வார்த்தைகள். அவ்வார்த்தைகளை ரசித்து ருசித்து தியானித்தால் இறை வார்த்தைகளின் பொருளை உட்கொள்ள முடியும். சாலமோனின் ஞான நூலில் 9:5 கூட வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டம் பற்றிய சிற்றறிவு படைத்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆம், நாம் வலுவற்றவர்கள்தான். குறுகிய வாழ்க்கைதான், நீதி தீர்ப்பும் திருச்சட்டம் பற்றி சிற்றறிவு உள்ளவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் வாழ்வுக்குரிய வார்த்தைகளை அள்ளி பருகிடுவோம். இந்த வார்த்தைகளை நம்முள் உறுதிப்படுத்திடுவோம். தண்டனை தீர்ப்பிலிருந்து நம்மை காத்திடுவோம். நம் இறை இயேசுவின் தந்தையின் திருச்சித்தத்திற்கு பணிந்து நடந்திடுவோம். வார்த்தைகளை கை கொள்வோம், வாழ்வை சுவித்திடுவோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விபிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.